நாமக்கல் அருகே ஹோமியோபதி மருத்துவரிடம் ஊசி போட்டவர் துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்கிலிக்கோம்பை அருகே உள்ள வேம்பா கவுண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் 39 வயது காங்கமுத்து. அதே பகுதியில் உள்ள ஆவின் பாலக சொசைட்டியில் பணியாளராக வேலை செய்து வந்தார். இவருக்கு திருமணமாகி மஞ்சு என்ற மனைவியும் 3 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. நேற்று காலை காங்கமுத்துவுக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது. வேம்பா கவுண்டன்புதூர் பகுதியில் ஹோமியோபதி கிளினிக் நடத்தி வரும் சக்திவேல் என்பவரை சந்தித்து சிகிச்சை பெற்றுள்ளார். அப்போது காங்கமுத்துவுக்கு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்ததாக கூறப்படுகிறது. சற்று நேரத்தில் காங்கமுத்துவுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு வாயில் நுரை தள்ளியதால் குடும்பத்தினர் பதறிப்போயுள்ளனர். உடனே அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக ராசிபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அங்கு காங்கமுத்துவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். அதனால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தொடர்ந்து சடலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. காங்கமுத்துவுக்கு ஊசி போட்டதால் ஏற்பட்ட விளைவே அவரது மரணத்திற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதுகுறித்து மங்களபுரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சந்தேக மரணம் என்ற பிரிவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கமுத்து மரணத்தில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதால் உடற்கூராய்வு அறிக்கை கிடைத்த பின்பே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வயிற்று வலிக்கு ஊசி போட்ட ஆவி நிறுவன பணியாளர் வாயில் நுரை தள்ளி இறந்த சம்பவம் உறவினர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.